அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தினந்தோறும் 5 வினாக்கள். அந்த வரிசையில் இன்று ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் உள்ளன. வீடியோ அனைத்தையும் முழுமையாக பாருங்கள். தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி வாகை சூட வாழ்த்துக்கள். இப்போ முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி, எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 5:2 எனில் 8x + 9y = 8x + 2y, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டுக்கோங்க, ஒய்க்கு பதிலாக 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 8 × x பதிலாக 5 +9 × y பதிலாக 2 = அடுத்ததை கூட அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ 8×5=40, 9×2=18, ஸோ 58 வருது. 58 சுருக்குறோம் அப்படின்னா 29 வரும். 2 டேட் பண்ணிங்கன்னா 29 வரும். ஸோ அப்போ 29 இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து சி தான். அப்போ இதான் ஆன்சர் நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? சரி, இருந்தாலும் இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 8×x = 5 +2×y = 2. ஸோ அப்போ 8×5=40 +2×2=4 இல்லையா, 44 அப்படின்னு வரும். ஸோ 44 இதை 2 டேட் பண்ணிங்கன்னா 22 வரும். 58 2 டேட் பண்ணிங்கன்னா 29 வரும். ஸோ அப்போ 29:22 இதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 835 + 378² +835 - 378² · 835 × 835 + 378 × 378. ஆக்சுவலாக இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, a + b² ஓகேவா? ஏன்றது 835 எடுத்துக்கிறேன், b 378 எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ், இதே போல் a - b² ÷ கீழே வந்து a² + b² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரி, இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 2 தான் வந்து ஆன்சர். இதை நீங்கள் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். a + b² +a - b² ÷ a² + b² என்னுடைய வேல்யூ வந்து 2. எப்படி வந்தது அப்படின்னா, a + b² என்னது, a² + b² + 2ab வருமா? +2ab. அடுத்ததில் a - b² ஒரு a² + b² - 2ab வரும். ஓகேவா? டிவைடட் பை இந்த கீழே இருக்கிற a² b² அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 2ab + 2ab கேன்சல் ஆகிடும். மேலே வந்து ரெண்டை காமனாக விளையாடுனா 2a² 2b² இருக்கிறதுனால 2×a² + b² / a² + b² இதில் இந்த a² b² கேன்சல் ஆச்சுன்னா வெறும் 2 வரும். ஸோ அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா, ஏவுக்கு பதிலாக எந்த நம்பர் 1 இருக்கலாம், இந்த இடத்துல 835, பிக்கு பதிலாக எந்த நம்பர் 1 இருக்கலாம், இந்த இடத்துல 378. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஆன்சர் வந்து 2, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது, a · b · c = 2:3:4 எனில் a/b, b/c, c/a என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏவுக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா, ஸோ இது என்ன ஆகுது பாருங்கள், a/b, ஏவுக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3 ஈஸ்ட்டு, பிக்கு பதிலாக வந்து 3, சிக்கு பதிலாக வந்து 4 ஈஸ்ட்டு, அடுத்தது c/a, சி வந்து என்னது 4, ஏ வந்து என்னது 2. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா, ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்கிறோம், கீழே வந்து 3 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது இல்லையா, 3, 4, 2, அதுக்கு எல்சிஎம் வந்து என்ன எடுக்கலாம்னா 12 எடுக்கலாம். ஸோ அப்போ எல்லாத்தையும் 12 பெருக்கிறேன். ஸோ 2/3 × ஸோ 12, 3/4 × 12, அடுத்தது 4/2 × 12. ஓகேவா? சரி, இப்போ 3 3, 4 3 12 இல்லையா. ஸோ அப்போ 4 2 8,
இங்க ஓர் நாள் நாலு முன்னாங் பன்னெண்டு மும்மூணு எவ்வளோ ஒன்பது ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலாறு எவ்வளோ இருபத்தி நாலு. ஸோ அப்போ 8:9:24 இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது ஏ பை பி ஈக்குவல் டு 4/5, பி பை சி ஈக்குவல் டு 15/16 எனில் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன? சரி, இப்போ இதில் ஏ ஈஸ்டு பி என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 4:5 கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவதுல பி ஈஸ்டு சி என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 15:16 கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல பியோட வேல்யூ வந்து 5 இருக்குது, இங்கே பியோட வேல்யூ 15 இருக்குது. ஸோ ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம ஏ இஸ்டு பி இஸ்டு சி வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த 4:5 வந்து மூணால் பெருக்கிறேன், முன்னாங் 12 மூவஞ்சு பாஞ்சு. அப்போ ஏக்கு பதிலாக 12, பிக்கு பதிலாக 15, சிக்கு பதிலாக 16. ஓகேவா? ஏக்கு பதிலாக 12, பிக்கு பதிலாக 5, சிக்கு பதிலாக 16. இப்போ கொடுத்துருக்கிறதுல சி ஏ மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது, சிக்கு பதிலாக 16 பயன்படுத்த போகிறோம். ஸோ 16 ஸ்கொயர் எவ்வளோ? 256 மைனஸ் ஏ ஸ்கொயர் இல்லையா, ஏன்றது எவ்வளோ? 12. 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144 டிவைடட் பை 256 ப்ளஸ் 144. சரி, 256ல 144 கழிச்சிங்க எவ்வளோ வருது? 6ல 4 போச்சுன்னா 2, 5ல 4 போச்சுன்னா 1, 2ல 1 போச்சுன்னா 1. 112 டிவைடட் பை, கீழே வந்து ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம், 6 நாளும் 10, 5 நாளும் 9 10 10 ஆச்சு. அடுத்து 2 1 3 1 4 ஆச்சு, 112/400 அப்படின்னு சொல்லி வருது. சரி, இப்போ எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16ஆல் கேன்சல் பண்ணலாம். 7 16 112, 25 16 வந்து 400. அப்போ 7/25 அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது ரூட் ஆஃப் எக்ஸ் பை 169 ஈக்குவல் டு 54/39 எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் டிவைடட் பை 169 ஈக்குவல் டு இது வந்து 54/39 ஸ்கொயர்னு வரும். ஸோ 54/39 பெருக்கல் 54/39 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதில் இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், அந்த 169 வலது பக்கத்துக்கு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ 54/54/169 டிவைடட் பை 39/39. ஓகேவா? ஸோ 13 அடித்தோம்னா 3 13 39 இது வந்து பார்த்தீங்கன்னா ஓர் 13 13 மீதி 3 39 3 13 39 வரும். சரியா? அடுத்தது அதே போல் இங்கே வந்து ஓர் 13 13 3 13 39 வரும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது 54/54 டிவைடட் பை 3 3 பெருக்குன்னா 9. ஸோ 9 வரும். ஸோ அந்த ஓர் 9 9 6 9 54 6/54. ஸோ 6 24 மீதி 2 6 5 32 32. ஸோ அப்போ 324 அதான் வந்து ஆன்சர். எல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிள் கொஸ்டின் தான். ரைட், இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நம்முடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து இருக்குது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் தலைப்பின் வாரியாக உள்ளன. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் நம்முடைய சேனலில் வந்து இருக்குது. இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ அனைத்தையும் முழுமையாக பாருங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.